ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து, இது ஒரு கொழுக்கட்டை வகையை சேர்ந்தது தான். என்னடா அது, வெள்ளையாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுவும் ஒரு வகை கொழுக்கட்டை தான். எப்படின்னா, இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2.5 கிளாஸ் 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சுத்தம் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இது ரேஷன் அரிசி தான், அது வீட்டு அரிசி கிடையாது, கடை அரிசியும் இல்லை, இது ரேஷன் அரிசி. இதை நல்லா புடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் சுத்தமாக கழுவிப்போம். கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக வடிச்சுட்டு, வடிகட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். சுத்தமாக வடிச்சுட்டு பொல பொலன்னு இருக்கணும். இது என்ன பண்ணணும்னா, ஒரு காட்டன் துணியில் காய வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் லேசாக உணர்ந்தால் போதும். உணர்ந்தோடனே இந்தமாதிரி மிக்சி ஜாரில் மாற்றி இது மாதிரி ஒரே அடி தான், குறை குறைன்னு அடிச்சுக்கணும். ஒரே அடினா எப்படின்னா சலிக்கலாம் கூடாது, அதுதான் ஒரே அடிங்கிறது. நல்லா அடிச்சுட்டு சலிக்காமல் இந்த நைஸும் குறை பக்கம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதே மாதிரியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் சூடாக ஆற விடுவோம். மிக்சியில் அடிக்கிறோம்ல, அதை கொஞ்சம் சூடாக ஆற விட்டுட்டு இப்போ அதுக்கு நான் ஒரு 250 கிராம் சொன்னேன் அரிசி. அதுக்கு நல்லா ஒரு தேங்காய், 3 தேங்காய், அதில் 2-3 தேங்காயும் நல்லா நைஸாக திருவி போட்டுருங்க. மாவு எந்த அளவுக்கு, எந்த கையளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக தேங்காய் போடுங்க. அப்போ தான் அந்த சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக இல்லாமல், அதுக்கு தேவையான அளவு, தேவையான அளவோட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுலாம். ஒரு 1/2 கல் உப்பு கம்மியாகவே போட்டு அந்த தேங்காவோட நசநசப்புலேயே, அந்த தேங்காய் பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த நசநசப்புலேயே நம்ம பிசைஞ்சு விடலாம். நல்லா பிசைஞ்சி அலசி விட்டுருங்க. நல்லா உரசி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. அந்த தண்ணி எந்த தண்ணியாக இருக்கணும்னா, தேங்காய் உடைக்கிறோம்ல, முழு தேங்காய் உடைக்கிற தேங்காய் தண்ணின்னா நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த தேங்காய் தண்ணியில் பேசிங்கன்னா, நார்மல் தண்ணி சேர்க்க வேணாம், சேர்த்து இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டு கையில் வச்சோம்னா, நம்ம என்ன உருண்டை பிடிக்கிறோமா, நீட்டு ஷேப் பிடிக்கிறோமா, அந்த பக்குவத்துக்கு வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்தெந்த விதமாக பிடிக்குதோ, ஆனால் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ஏன்னா ஈவனாக வேகணும். அதுக்காக கோபுரமாகவோ தட்டையாகவோ இல்லை உருண்டையாவோ ஓவலாகவோ எப்படி வேணாலும் உருட்டி வச்சுக்கங்க. சைஸ் மட்டும் ஒரே அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு விதவிதமாக செஞ்சு ஒரு தட்டில் வச்சுட்டு, இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க விடுவோம். தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் மாற்றிக்கலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு வச்சு அது மேலே ஒரு துணி விரித்து போட்டு, இப்போ நம்ம செஞ்சது எல்லாத்தையும் அதில் மாற்றிடலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் பரவலாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓட்டிக்கும் இல்லைன்னா வச்சுட்டு நல்லா வேக வச்சுடுங்க. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிம்பிளான வேலை, ஒரு 1 ஹவர் தான் டைம் எடுக்கும், அதுக்கு மேலே ஆகாது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நாங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.